லாஸ்ட் பேசின பசங்க எல்லாரும் ஆல்பாவோட வாக்கர் கூடத்தை கண்டுபிடிக்க பாரை கிராஸ் பண்ணாங்க. அதே மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா வாக்கர் இல்லங்க. இப்ப நம்ம கேரளால பசங்க எல்லாரும் ஒரு கோகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நம்ம பசங்க எப்படி வெளியே போறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நீங்க பார்த்து கொண்டிருப்பது பயாஸ்கோப் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பசங்களை கட்டுறாங்க. பார்த்தா இவங்களை சுத்தி வாக்கர் இருக்கு. இவங்க ரொம்ப கீழே பழத்துல மாட்டிக்கிட்டாங்க. இங்கே நம்ம ஆல்பாவோட பாதி வாக்கருக்கு மேல இருக்கு. இந்த மிச்ச வாக்கர் எங்க இருக்கு தெரியல. ஆனா இந்த கூட்டமே ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கு. நம்ம அப்புறம் தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்கங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா மேல நம்ம ஆல்பா பாத்துட்டு இருக்காங்க பசங்களை. இப்ப நம்ம கேரளுக்கும் ஒரு பாருங்க பயங்கரமா கத்துறாங்க ஆல்பா பார்த்து. இதெல்லாமே நம்ம ஆல்பாவோட பிளான் தான். போன எபிசோட பசங்களை யாரோ பாக்குற மாதிரி இருந்திருக்கும்ல, அதை பார்த்தது யாருன்னா நம்ம ஆல்பா தான். அதே மாதிரி ஆல்பா வந்து கேரளா பார்த்தாங்க அப்படின்னா கேரளா விரட்டுவாங்க தெரியும். அதே மாதிரி விரட்டி நம்ம ஆல்பா அந்த மாதிரி டிராப்ல மாட்ட வச்சுட்டாங்க பசங்களை. நம்ம கேரளா பார்த்து விடாம கத்துறாங்க. நம்ம ஆல்பா மேலதான் இருக்காங்க, அதெல்லாம் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து விஸ்பர்ஸ் அந்த மாதிரி அவங்க யாரும் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஸ்பர்ஸ் உள்ள போறாங்க. நம்ம பசங்களை போடுறது இல்ல. இப்ப உள்ள கட்டுறாங்க. பார்த்தா பசங்களை எஸ்கேப் ட்ரை பண்றாங்க. வாக்கெல்லாம் மேல வருது, அதை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மேகனா மேல ஏத்தி வர பாக்குறாங்க. ஆனா அதுவும் முடியல, ரொம்ப உயரமா இருக்கணும். இடம் பார்த்தா ஃபுல்லா செங்குத்தா இருக்கு, ஏற முடியல. என்னடா பண்ண சொல்லி மாறுமா யோசிக்கிறாங்க. பார்த்தா வாக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது மேல. நம்ம பசங்க கொண்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாக்கரையும். அப்ப நம்ம டேர் என்ன பண்றாங்க, டக்குனு டார்ச் எடுத்து ஏதாவது வழி இருக்கான் பாக்குற எய்தாப்புல. பார்த்தா நிறைய கல்லுக்கெல்லாம் இருக்கு. நம்ம ஆரோன்னு சொல்றேன் அந்த மாதிரி இந்த கல்லை ஜம்ப் பண்ணி என்ன போயிடலாம் சொல்றாரு. நம்ம டேர் தான் ஜம்ப் பண்றாரு. அதே மாதிரி கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா வாக்கர்லாம் வருது. நம்ம ஆரோன் கொள்ள ஆரம்பிக்கிறான். அடுத்த கல்லு மூவ் ஆகி போயிட்டே இருக்காரு. நம்ம டேர் எஸ்கேப் அந்த பக்கம் போயிட்டு அதே மாதிரி நம்ம கேரள வரிசையெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கெல்லி வந்து கோணியை போக சொல்றாங்க. அதே மாதிரி கோணி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம கோணி இந்த கல்லை கிராஸ் பண்ணது நம்ம கெல்லி குதிக்கும் போது கல்லில் நச்சு விழுந்ததும் வாக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனா நம்ம கெல்லி எஸ்கேப் ஆகி மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க கல்லை தாண்டி. இப்ப நம்ம ஆரோன் கஷ்டப்பட்டு குதிச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்களா சேஃபா. ஆனா நம்ம கெல்லி குதிக்கும் போது வாக்கர் பிடிச்சிடும். நம்ம ஜெரி வந்து வாக்கரோட கையை வெட்டி நம்ம கெல்லியை காப்பாத்துவாரு. நம்ம டேர் வந்து கையை எடுத்து பத்த வைப்பாரு. இப்ப இவங்க இந்த பலவுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கெல்லி வந்து சொல்ற அந்த மாதிரி நம்மகிட்ட குறிப்பிட்ட அளவு சாப்பாடு இல்ல, கண்டிப்பா இங்க இருந்து செத்து போயிடும் சொல்றா. இந்த வாக்கெல்லாம் தானா உள்ள வரல, இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பனா வெளியில போக வழி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜெரி. இவங்க எல்லாம் போயிட்டே இருக்கும்போது நம்ம கேரளா பார்த்தா பயங்கர மூச்சு வாங்குறாங்க. நம்ம கோணி என்ன சொல்லி கேட்கறாங்க, ஒண்ணு இல்ல அப்படி சமாளிக்கிறாங்க. அதே மாதிரி கோணி வந்து கேரளா கையை பிடிச்சிட்டு ஒண்ணு இல்ல நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம கேரளா கொஞ்சம் பொறுமையாறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சரியாயிருச்சு. அப்ப நம்ம டேர்ல கேரளா பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி தனியார் ரூம்ல போட்டா கேரளுக்கு பயம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இடம் இருக்காங்க பயப்படுறாங்க. இப்ப மேகனா பார்த்து நம்ம கேரளா பயங்கரம் வைய ஆரம்பிக்கிறாங்க. இல்ல உங்களாலதான் சொல்லிட்டு தேவையில்லாம பிரச்சனை மாட்டி விட்டீங்க சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம டேர்ல வந்து இதுக்கு நேரம் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க அடுத்த இடத்துக்கு. இந்த பக்கம் விஸ்பர்ஸோட கேம்ப காட்டுறாங்க. பார்த்தா ஆல்பா வந்து பீட்டாவையும் காமா தனியா கூட்டு போறாங்க. நம்ம நீங்க கவனிக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அவங்க எல்லாம் ரெண்டு நம்ம பாரை கிராஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாக்கரங்க வச்சிருக்கோமோ அதுல கரெக்டா வந்துட்டாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம பீட்டா சொல்ற இந்த மாதிரி நாம அவங்கள குறைச்சட போட்டோம், நம்ம கண்டுக்காம விட்டோம் அவங்கள, அதனால இவ்வளவு தைரியம் வந்திருக்காங்க சொல்லி செம காண்டாரு. இப்ப நம்ம ஆல்பா சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பாரில் விஸ்பர்ஸ் நிறைய பேர் இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி பாதுகாப்புலாம் பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம காமாட்ட இந்த மாதிரி நீ என்ன பண்ற அப்படின்னா டாக்டர் வச்சு மெசேஜ் எடுத்துட்டு வா, நமக்கு அது தேவைப்படும், கண்டிப்பா அவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம காம பார்த்து நம்ம கிளம்புறாங்க. அங்கங்க பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க. கொஞ்சம் தான் மாட்டி இருப்பாங்க நம்ம ஆல்பாட்ட. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது நம்ம நீங்கன்னு பாக்குற டவுட்டா. இப்ப நான் பசங்களை கட்டுறாங்க. பார்த்தா இவங்க தங்க ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள இருக்காங்க. அங்க தண்ணி கூட இருக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி வந்து கோணிட்டு இந்த மாதிரி இது பகலா நைட்டா கேட்கும்போது நம்ம கோணி தெரியல அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா நம்ம மேக்னா டெருல தீப்பெட்டி வாங்கிட்டு போறாங்க. வேற ஏதாவது வழி இருக்கான் பார்க்க போறாங்க. இப்ப நம்ம டெருலும் கேரளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெரு சொல்ல இந்த மாதிரி நீ கோவப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா தப்பு பண்ற, அது வந்து உன்னையும் பாதிக்குது மத்தவங்களையும் பாதிக்குது, இப்படி பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பழி வாங்க பாக்காத அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா நம்ம கேரளா பார்த்தா கண்டுக்க மாட்டேங்க, எப்படியும் ஆல்பா கொள்ளுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனை உடனே கொல்ல மாட்டேன், கண்டிப்பா அவளை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுவேன், அவளை என்கிட்ட என்ன கொண்டு சொல்லி கெஞ்சுவா, அப்பதான் அவளை கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கேரள். நம்ம டெரு திரும்பி புரிய வைக்கிறார் இந்த மாதிரி நாம சண்டை போடுறது நமக்காக கிடையாது, நம்ம கமிட்டில எத்தனை பசங்க இருக்காங்க அவங்களுக்காக தான், பழி வாங்க ட்ரை பண்ணாத அப்படி சொல்றாரு நம்ம டெர்ல. அப்ப நம்ம டெர்ல பிராமிஸ் கேட்கிறாரு இந்த மாதிரி பண்ணாத சொல்லி. அதே மாதிரி நம்ம கேரளும் பிராமிஸ் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம மேகனா பார்த்தா வழி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தீக்குச்சியை பொருத்தி கொண்டு போறாங்க. காத்து அடிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பக்கம் வலி இருக்கும் சொல்லி தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா காத்து லைட் அடிக்குது. எந்த பக்கம் இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்க இன்னொரு வழியில ஓட்டையை விடுறாங்க. அப்ப பார்த்தா விஸ்பர் வந்துட்டா ஒருத்தன். நம்ம மேகனா அடிக்க போறான். அப்ப பார்த்தா மேகனா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பசங்க வந்து விஸ்பர் கூட சண்டை போடுறாங்க. எல்லாரும் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்த்தா பயங்கரமா சண்டை போறாங்க இருட்டுக்குள்ள. எப்படி நம்ம பசங்க கஷ்டப்பட்டு வந்து விஸ்பர்ஸ் எல்லாரும் கொண்டுட்டாங்க. இவங்க இருட்டுக்குள்ள பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால இவங்க ஒன்னா இருக்க போறாங்க, தனித்தனியாவே வழியை கண்டுபிடிக்காம. அப்புறம் நம்ம ஜெரி வந்து இந்த பக்கம் போல சொல்லி காட்டுறாரு. பார்த்தா அந்த பக்கம் ஒரு அம்புக்குறி போட்டுருக்கு. இப்ப பசங்க வழியா கிளம்புறாங்க. இப்ப விஸ்பர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில போக வழி இருக்கும்ல, அதே மாதிரி அந்த வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பசங்க. இப்ப மறுநாள் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஆல்பா பக்கம் நம்ம நீங்க வராரு. அது எங்க அப்படின்னா விஸ்பர்ஸோட பாத்ரூமுக்கு வந்துட்டாரு நேரா. நீங்க தனியா வருவீங்க தெரியும், ஆனா அந்த மாதிரி தனியா வந்து முக்கியமான வேலை பார்ப்பீங்க தெரியல, மனுஷருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஆல்பா என்ன மேட்டர் கேட்கறாங்க. நம்ம நீங்க பார்த்தா வழக்கமா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு ஆல்பா டேவும். ஒரு 10 பேரை கொன்னு தலையை மட்டும் கம்பள சொறி வச்சு கூட்டத்துக்குள்ள பேசிட்டு இருக்கோம் சொல்லி மண்டையில கொஞ்சம் கூட இல்லாம நீங்கன்னு பார்த்தா கலாச்சிட்டு இருக்காரு. நம்ம ஆல்பா பார்த்தா காண்டாயிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா மேட்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க ஸ்பை பண்றதுக்கு காமா வந்து நீங்க பாரு அனுப்பியிருக்கீங்க, ஆனா அந்த ஸ்பையே காமா வரது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டவுட் டவுட்டை கேட்கறாரு நம்ம நீகன். இது கன்ஃபார்மா சொல்லி நம்ம ஆல்ஃபா கேட்கறாங்க. இருக்கலாம், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆரோனை மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. இதை கெஸ் பண்ணி நம்ம நீகன் சொல்றாரு நம்ம ஆல்ஃபாட்ட, நம்ம யூஜன் நீகனை ஏமாத்தினா அதே மாதிரி இங்க நம்ம ஆல்ஃபா யார் ஏமாத்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நீகன் சொல்றாரு. அது காமாவா இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்றாரு. நம்ம ஆல்ஃபா பார்த்தா டக்குன்னு அங்கேயே கத்தி வச்சுட்டாங்க. நம்ம நீங்க பார்த்தா மிரண்டே போயிட்டாரு. நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப பண்ண வந்தேன், ஆனா கண்டிப்பா அடுத்தோட பண்ணிடு அப்படி சொல்றாங்க. நம்ம நீங்க புரிஞ்சுக்கிறாரு, புரியுது புரியுது சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஆல்ஃபா பார்த்தா நீங்க தள்ளி விட்டாங்க. பார்த்தா விஸ்பர்ஸோட பாத்ரூம்ல விழுந்துட்டாரு. இதெல்லாம் தேவை அந்த ஆளுக்கு. பேசாம தக்காளி படிச்சமா ஜெயில இருந்தமா இருந்திருக்கலாம். இங்க வந்து கஷ்டப்படுறாரு மனுஷன். இப்ப உள்ள நான் பசங்க கட்டுறாங்க. பார்த்தா அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அங்க பார்த்தா சவருதான் இருக்கு. அதே மாதிரி வழி பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. சரி என்ன பண்ணா சைட்ல பாக்குறாங்க. பார்த்தா அங்க குறுகுல ஒரு பாதை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வரிசையில உள்ள போற ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ஆளா. நம்ம டெருல போறதுக்கு இடம் பத்தல. அதே மாதிரி கரெக்டா போயிட்டாரு. ஜெரி எப்படி வரப்போறான்னு தெரியல. அதே மாதிரி ஒரு பசங்க வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெரி ஈஸியா ஃபிட் ஆயிட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு. இப்ப பசங்க எல்லாம் பார்த்தா நேரா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கீழே இறங்கி தவண்டு போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டெருல பார்த்தா வெளியில வந்துட்டாரு. அப்படி ஓவராலா தூக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம கேரளா கட்டுறாங்க. பார்த்தா கேரளுக்கு திரும்ப மூச்சு வாங்குது பயங்கரமா. உடம்பெல்லாம் நடுங்குது அவங்களுக்கு. என்னன்னா திரும்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு. இந்த இருட்டை பார்த்து பயப்படுவாங்களா அந்த மாதிரி இது வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த மூடிய இருக்கிற இடத்துக்குள்ள சில பேருக்கு இருந்தா சேராதுல. அதே மாதிரி நம்ம கேருக்கு சேரல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம கோணி பார்த்தா பின்னாடி இருந்து ஒன்னு ஒன்னு சொல்ற மாதிரி காலில் கை வைக்கிறாங்க. அதே மாதிரி டெர்ல பார்த்தா உன்னால முடி கை கொடு சொல்லிட்டு நம்ம டெர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி கீழே பார்த்தா ஜெரி தான் கடைசி இருக்காரு. நம்ம ஜெரி பசங்களை அமைதியா இருக்க சொல்றாரு. அது மாதிரி அமைதியா இருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம ஜெரி டக்குன்னு டார்ச் எடுத்து அடிக்கிறாரு. பார்த்தா வாக்கர்ல இவங்கள மாதிரி வந்துட்டு இருக்கு மேல. இப்ப நம்ம பசங்களை பார்க்கல நம்ம அடிச்சு முடிச்சு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெர்ல பார்த்தா கேர்ல கைப்பிடி தூக்கிட்டாரு. அதே மாதிரி கோணி தூக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஜெரியை பார்த்தா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடம் இன்னும் குறுகலா இருக்கு. நம்ம ஜெரி அங்கேயே மாட்டிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லும் போது நம்ம டெர் டக்குன்னு எப்படியா கஷ்டப்பட்டு மேல வாசல் கத்துறாரு. அதே மாதிரி நம்ம ஜெரியை பார்த்தா வாக்கர் பிடிச்சு வச்சு காலை பயங்கரமா கடிக்குதுங்க. அப்ப நம்ம டெர் சொல்ல இந்த மாதிரி ஆகமாரி கலட்டுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜெரி கழட்டி விட்டு மேல வந்துட்டாரு. இவங்க ஒன்னா சேர்ந்து இழுத்து மேல வந்துட்டாரு நம்ம ஜெரி. இப்ப நம்ம கெல்லி வந்து சூவா பாக்குறோம். பார்த்தா நம்ம ஜெரி கடிப்படல. நல்ல வேலை ஜெரியோட சூவை தான் ஓட்ட போட்டுருக்குங்க. இப்ப நம்ம மேகனா பாக்குறாங்க. பார்த்தா சூரிய ஓடி அடிக்குது. டக்குன்னு நடந்து போறாங்க அந்த இடத்துக்கு. நம்ம டெர் டக்குன்னு பிடிச்சிட்டாரு. பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தக்கு இருக்கு. இதை விட ரொம்ப பெருசு. கீழே போயிட்டே இருக்கு. கீழே பார்த்தா வாக்கர் சவுண்ட் கேக்குது. நம்ம டெர்ல வந்து வாக்கரோட கையை வெட்டி தீய பொருத்தி வச்சு கீழே போறாரு. அது கீழே போகுது போயிட்டே இருக்கு. கடைசி பார்த்தா அங்க நிறைய வாக்கர் இருக்கு. நான் பசங்க அங்க பார்த்தாங்களா வாக்கர், அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான். இதே மாதிரி எவ்வளவு பேர் வாக்கர் கூட வச்சிருக்காங்க தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. நான் பசங்களை பயங்கரமா டிராப்ல மாட்டி விட்டாங்க நம்ம ஆல்ஃபா. இந்த பக்கம் விஸ்பர்ஸோட கேப்பை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பீட்ட ஆல்ஃபாட்ட இந்த மாதிரி காமா போய் ரொம்ப நேரம் அடிச்சு. கண்டிப்பா இந்த நேரம் திரும்ப வந்துருக்கணும். நான் வரல, ஒருவேளை அவங்க பாருக்குள்ள மாட்டிக்கிட்டாலோ நான் போய் காப்பாத்தி வரேன், ஒரு 4 பேரும் அனுப்பி ஒரு சொல்றாரு நம்ம பீட்டா. அப்ப நம்ம ஆல்ஃபா அதுக்கு ஒருவரை காமா நம்ம கூட வந்து குளிப்பறிக்கிறாரோ அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நம்ம காமான்னு ரிட்டர்ன் வரல அப்படின்னு நடத்தும். நம்ம காமா இங்க கிளம்பிட்டாங்க. மேபி அலெக்சாண்ட்ரியா கூட இருக்கலாம். இப்ப நம்ம பீட்டா ஒரு கோவம் வருது பாருங்க. சமகாண்ட டக்குன்னு நான் அவளை போய் கொண்டுட்டு வர சொல்லி கிளம்புறாரு. ஆனா ஆல்ஃபா தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீ அவளை கொல்லக்கூடாது, அவளை கொண்டு வா நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நம்ம பீட்டா அங்க கிளம்புறாரு காமா தேடி. இப்ப நம்ம நீங்க சொன்ன உண்மை ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம காமா திரும்ப இங்க வரல. இதை நம்ம ஆல்ஃபா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம காமா இந்த பேரும் கொள்ளதான் போறாங்க. மத்த விஸ்பரஸ் கண்டுபிடி அப்படின்னாதான் விஸ்பரஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆல்ஃபாக்கு எதிராக குளிப்பறிக்க யோசிக்க மாட்டாங்க. அதனால நம்ம காமா உயிரோட கேக்குறாங்க நம்ம ஆல்ஃபா. இப்ப நம்ம பசங்க கட்டுறாங்க. பார்த்து அங்கங்க சுத்தி கரெக்டா ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. என்ன இடம் அப்படின்னா இந்த இடத்துல சுரங்கம் தோண்டி இருப்பாங்களா முத அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா குகையோட என்ட்ரன்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா இந்த சுரங்கம் தோண்டின இடம். இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க. பார்த்தா இடம் பிளாக் பண்ணிருக்காங்க. அதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க விஸ்பரஸ் வந்த வழியை கண்டுபிடிக்கல, ஆனா வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்த உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா கெல்லி வந்து ஒரு டப்பா நிறைய இருக்கிற டைனமேட்டை கண்டுபிடிக்கிறா. பாம ஆச்சரிக்கிட்டு காட்டுறத பாருங்களேன் சொல்லிட்டு நம்ம ஜெரிய பக்கம் நம்ம மிரண்டு போயிட்டாரு. ஏமா தாய் அங்க வச்சிரு, பிரஷரோ டெம்பரேச்சரோ ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது விடுச்சுன்னு சொல்லும் போது நம்ம கெல்லியை பார்த்தா பதறி போய் வச்சுட்டாங்க மெதுவா. இப்ப நம்ம பசங்களை இடத்த உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உடைக்கிறாங்க. நம்ம மேகனா பார்த்தா ரொம்ப வேகமா குத்தி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாக்கு மேல உள்ள மாட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க. சாப்பிடவே இல்லை யாருமே. நம்ம ஆரோன் மேகனாட்ட ரெஸ்ட் எடுத்து சொல்லும் போது நம்ம மேகனா கேட்க மாட்டேங்காங்க. நான் கண்டிப்பா யூமுக்கு பார்க்கணும், சண்டை போட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆரோன் புரிஞ்சுக்கிறான் நம்ம மேகனோட ஃபீலிங்ஸ். இந்த பக்கம் விஸ்பர்ஸோட கேம்ப காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஆல்ஃபா வந்து நம்ம நீங்க தனியா கூட்டு போறாங்க. அதே மாதிரி நம்ம நீங்க பார்த்தா பயங்கரமா பேசிட்டே வராரு. கொஞ்சம் ஜாலியா பேசிட்டே வராரு ஸ்டார்டிங்ல. அவ பார்த்தா நம்ம ஆல்ஃபா முன்னாடி திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம நீங்க பின்னாடி பார்க்க நம்ம நீங்க டவுட் ஆயிட்டாரு. ஒருவேளை நம்ம சொன்ன தப்பாயிட்டா சொல்லிட்டு நம்ம நீங்க என்ன பண்ண தெரியல. கண்டிப்பா ஆல்ஃபா நம்மள கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்களும் காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. நம்ம நீங்க பார்த்தா பின்னாடி திரும்பி பாக்குற நம்ம ஆல்ஃபாவை. ஆனா நம்ம ஆல்ஃபா பார்த்தா முன்னாடி பாரு நாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நீகன் நடந்து போயிட்டே இருக்கா. டக்குன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தா நடு காட்டுக்குள்ள இருக்காங்க. விஸ்பர்ஸோட கேம்ப் போட்டு ரொம்ப தள்ளி. இப்ப நம்ம ஆல்ஃபா நீகன் எல்லா ட்ரெஸ்ஸையும் கலட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நீங்க தெரிஞ்ச போது தோலை உரிச்சு தொங்க ஓட போறாங்க சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸா கலட்டுறாரு. இப்ப நம்ம நீங்க சாருக்கு முன்னாடி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் மக்களை காப்பாத்தினேன், இந்த உலகத்துக்கு மிருகம் தான் தேவைப்படுச்சு, அதனால நானு என்னாலே மிருகம் மாத்திக்கிட்டேன், அந்த மகளுக்கு பேர் வச்சேன் சேவியர்ஸ் அப்படி சொல்லி, அவங்கள மக்களை காப்பாத்தினாங்க, இந்த உலகத்துக்கு மிருகம் தான் தேவைப்படுது, அதே மாதிரி தான் ரூல்ஸ் இருந்துச்சு, என்னோட மக்களை காப்பாத்த நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருந்தேன், நான் மக்களை காப்பாத்தினேன் அப்படி சொல்லிட்டு திரும்ப பார்த்தா நம்ம நீங்க ஷாக் ஆயிட்டாரு. பார்த்தா நம்ம ஆல்ஃபா ஆல்பாவும் நம்ம நீகினுமா நின்று இருக்காங்க. நம்ம ஆல்பா சொல்றாங்க இந்த மாதிரி இது வந்து நீ காமாதான் ஸ்பை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரிவார்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நீர் ஒண்ணுமே புரியல. நம்ம நீகின் பண்ணக்கு நம்ம ஆல்பா கொடுக்குற பரிசு தான் அவங்க அவங்க அவங்களே கொடுத்துக்கிறாங்க. நம்ம நீகின் கண்ட்ராவிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போறாங்க. அப்ப நம்ம நீங்க தடுக்கிறாரு. அந்த மாஸ்க் கழட்டிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆல்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நீங்க வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு ஒன்னா இருக்காரு. அட யாரியா நீ பீட்டா கூட வச்சு கலாச்ச ஆல்பாவை. கடைசி பார்த்தா இந்த மாதிரி சம்பவமே போச்சு. என்னென்ன பண்றான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சீன் பார்க்கும் போது. இப்ப நான் பசங்களை காட்டுறாங்க. பார்த்தா கொஞ்சம் வழி ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம டெர்ல திரும்பி பாக்குறத பார்த்தா அங்க நம்ம கேரள காணோம். நம்ம கேள்வி மேல போய் பாக்குறாங்க. பார்த்தா இடம் சின்னதா இருக்கு, பெருசா தோண்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம டெர்ல இந்த பக்கம் வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பாம்பை காணும். டக்குன்னு நம்ம கேரள போன வழியா போக ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கேரள பார்த்தா செங்குத்தா இருக்கிற இடத்துல ஏற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பாதி தூரம் மட்டும் ஏறிட்டு அங்க இருக்கிற இடைவெளியில ஒரு பாம்பு வைக்கிறாங்க. சரி பத்த வச்சுலாம் சொல்லி ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஸ்லிப்பாய் கீழே வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம கேரள புடிச்சிட்டாங்க. கல்ல மேல ஏறவனா கஷ்டப்பட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா வாக்குறா இருக்கு. கீழே விழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடும். அது மட்டும் இல்லாம வாக்குறோம் சாப்பிடும். அப்பங்க நம்ம டெர்ல வந்தாரு. கரெக்டா நம்ம கேரள புடிச்சு தூக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம கேரள பார்த்து அலங்கரமா இருக்க நம்ம டெர்ல போக சொல்லிட்டு திரும்ப பத்த வைக்க போறாங்க. ஆனா நம்ம டெர்ல பார்த்து திரும்ப சொல்றதெல்லாம் பண்ணாத, நமக்கு பெரிய பிரச்சனை வரும் சொல்லும் போது நம்ம கேரள கேட்க மாட்டேங்க. அவன் என் பையனை கொண்டுட்டா, இதுக்கு மேல நான் அதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஹென்றி இறந்து போன நினைச்சிட்டு இப்ப நம்ம டெர்ல கேரள சொல்ல கண்டிப்பா சாவா, ஆனா நீ வந்து ஓ உயிர் விட்டுறாத, கண்டிப்பா ஓ உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கேரள வர ஒத்துக்கிட்டாங்க. இப்ப கொஞ்சம் நகர்றாங்க. பார்த்தா அந்த டைனமைட் மேல இருந்து கீழே வந்துருச்சு. அதான் சின்ன பிரஷர் வந்தாலே வெடிச்சிருமே, அதே மாதிரி வெடிச்சிருச்சு. அந்த இடம் பூரா ஷேக் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பசங்களை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜெரி வந்து ஒரு கல்ல பிடிச்சா நிக்கிறாரு. அந்த இடம் முழுசா விழுக போகுது. இப்ப நம்ம கெல்லி தான் முதல்ல மேல போறா. பார்த்தா விஸ்பர்ஸ்ல வாராங்க. சவுண்ட் கேட்டு நம்ம கெல்லி கொள்ள ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி ஆரம்பத்துக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப உள்ள பார்த்து நம்ம ஜெரி தான் ஃபுல்லா எஃபர்ட் போட்டு பிடிச்சிருக்காரு கல்ல. அவர் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மேல கோணியை கூப்பிடுறாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கோணி பார்த்தா டெர்ல வளைய சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெரி பார்த்தா பயங்கரமா கத்துறாரு, போங்க போங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மேகனா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோணி கூட டெர்லையும் கேரளையும் பார்க்க வராங்க. அவங்களும் பாதியில் வந்துட்டாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளும் டெர்லும் முன்னாடி விட்டுட்டு நம்ம மேகனாவும் கோணி பின்னாடி இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா விழுக போது. அதே மாதிரி அந்த பாம்பல கொஞ்சம் கொஞ்சமா கலர்ல விழுக ஆரம்பிக்குது. அப்ப பார்த்தா விஸ்பர் வந்துட்டா உடனே பசங்களை போடுறது இல்ல. நம்ம கோணி மேகனா பார்த்தா விஸ்பர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. எப்படி நம்ம பசங்க கஷ்டப்பட்டு வந்த விஸ்பர்ஸ் எல்லாரும் கொண்டுட்டாங்க. இப்ப நம்ம ஜெரி கேரள் டெர்ல மேல வராங்க. அதே மாதிரி நம்ம கோணி மேகனா பார்த்தா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடம் இப்படி வெடிச்சு கல்லெல்லாம் மேல வந்துருச்சு. அந்த வழியை ஃபுல்லா மூடிடுச்சு. இப்ப நம்ம டெர்ல பக்கம் கல்லாம் தூக்கி ஓரமா போறாரு. எப்படியா கோணியும் மேகனா காப்பாத்தணும் சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆரம்பம் சொல்ல கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, இந்த கல்லாம் தூக்கி போட ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் சொல்லும்போது நம்ம டெர்ல காண்டா அப்ப ஹெல்ப் பண்ணியா பாத்துட்டு இருக்க சொல்லி கத்துறாரு. இப்ப கெல்லியை பார்த்தா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா, எங்க அக்கா உள்ள மாட்டிக்கிட்டா, அது மட்டும் இல்லாம அவளை காப்பாற்ற முடியாது, இந்த சவுண்டு கண்டிப்பா விஸ்பர்ஸும் கேட்டிருக்கும், அதே மாதிரி 100 மைல் தள்ளி இருக்க வாக்கரும் கேட்டிருக்கும், அந்த வாக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும், நாம இருந்து கிளம்பி ஆகணும் சொல்லி அழுகுறாங்க, எங்க அக்கா செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம டெர்லும் கிளம்ப ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பசங்க கிளம்ப போறாங்க. நம்ம டெர்ல வந்து கேரள பார்த்து கை காட்டிட்டே போறாரு. நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டேங்காரு, திட்ட மாட்டேங்காரு. அப்ப நம்ம கேரள பார்த்தா பயங்கரமா நம்ம டெர்ல கெஞ்சுறாங்க, திட்டிட்டு போ, அடிச்சுட்டு போ சொல்றாங்க. ஆனா நம்ம டெர்ல பார்த்தா ஒண்ணுமே பேச மாட்டேங்காரு. கேரள்ட்ட வாய்ஸ்ல உடஞ்சு போய் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டுக்கு போய் பசங்கள்ட்ட சொல்லுங்க வாக்கர் கூடத்தை கண்டுபிடிச்சோம் சொல்லி அப்படி சொல்லி நம்ம டெர்ல வந்து கிளம்புறாரு. தனியா எங்க போறாரு அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள போன அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கும்ல, அந்த வழியை கண்டுபிடிக்க போறாரு நம்ம டெர்ல தனியா. நம்ம கேரள பார்த்தா பயங்கரமா அழுகுறாங்க, இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு. நம்ம கேரள பார்த்தா ஆல்பாடி கொள்ளணும் அப்படிங்கனால இப்ப 2 பேர் இழந்துட்டாங்க. மேகனா கோணி 2 பேரும் இழந்துட்டாங்க. அதனால கஷ்டப்படுறாங்க. குறிப்பா நம்ம கோணியை வந்து நம்ம டெரு ரொம்ப பிடிக்கும். அது தெரிஞ்சுமே நம்ம தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு நம்ம கேரள பார்த்தா பயங்கரமா அழுகுறாங்க. அப்படி இந்த எபிசோட் முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டேட் மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.